ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போகிறது சன் அண்ட் மூன் ஆடா லெஜெண்ட்ஸ் அடுத்த எபிசோடு. இந்த எபிசோடில் பிவியர் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் தான் நம்ம டீம் ராக்கெட்டில் ஜேம்ஸு, ஜெஸ்ஸி, மியாத்து, அதே போல் வாபப்பட்டு எல்லாருமே வந்து சரி நம்ம போய்ட்டு நம்ம பிஸ்னஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிவியரோட இதை மாட்டிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான், அதாவது டீம் ராக்கெட் ஹெட் கோஸ்ட்ஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன இதுக்கு முன்னே காட்டின போக்கிமன்ஸ் எல்லாம் இருக்கா, பயங்கரமாக ஒரு சக்திசாலியான ஒரு போக்கிமன் இருக்குன்னீங்களே, அது எங்கே பிடிச்சிட்டிங்களா, நான் அதை செக் பண்ண வர போகிறேன், அதை வச்சு தான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் ராக்கெட் பாஸோடைய பியை வந்து பேசிட்டு போகிறான். ஐயோ, அதை வர காட்டி தொலைச்சிட்டோம் பிவியர்கிட்ட, நம்ம எப்படா பிடிக்கிறது பிவியரை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்க நேரத்தில் இதை கட் பண்ணி இங்கே போக்கிமான் ஸ்கூலில் கட்டுறாங்க. அந்த நேரத்தில் ப்ரொஃபஸர் குக்காய் வந்து என்ன பண்ணுறாரா, சரி எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விசாரிச்சுட்டு எல்லாருக்கிட்டமே ஜீரிங்ஸும் ஜி கிறிஸ்டல்ஸும் வந்து கிடச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, ஆமாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்க மூணு பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, நான் எப்படி ஜி மூவை யூஸ் பண்ணணும்னு கற்றுத்தரேன், நீங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது போக்கிமான் லீக் வரப்போது இல்லைங்களா, அதுக்காக புதுசாக வந்து ஜிமோ ஜி கிறிஸ்டலாக வச்சு ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு குக்காய் சொன்னோடனே இங்கே நம்ம டீம் ராக்கெட்டு மும்முரமாக என்ன பண்ணுறாங்கன்னா பிவியரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்கி பாலை தூக்கி போடுற போகிறாங்க. அதாவது ஒழிஞ்சிக்கிட்டே போடுறாங்க, என்ன பண்ணுமோ எது பண்ணுமோன்னு சொல்லிட்டு சரி போட்டே ஆகணும் ஏன்னா தப்பிக்கணும் இல்லைங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போக்கி பாலை பிடிச்சி ஒரே நெசிக்கிட்டு அமைதியாக போயிடுது நம்ம பிவியர். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் சரின்னு போயிடுது. சரின்னு சொல்லிட்டு சரி வரப்போகிறாங்களே நம்மக்கிட்ட போக்கிமானை மட்டும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க போக்கிமானை வந்து வெளியே வர்றாங்க. அந்த நேரத்தில் வந்து வந்துடுற பிவியரை ஆளை காணும், ஆனால் ஸ்டஃபுல் வந்து அங்கே இருக்குது, அதாவது நம்ம பிவியரோட குட்டி வந்து அங்கேயே இருக்குது. என்னது இது இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியை ரொம்பவே இது பண்ணிட்டுருக்க நேரத்தில் பிவியர் வந்து எதையோ பார்த்துட்டு கற்றுது, அதாவது மரம் வந்து ஒன்று சாஞ்சி போயிருக்கு, அதை பார்த்துட்டு ஒரே கற்று என்ன பண்ணுங்கன்னா அந்த மரத்தை நிமித்தி தூக்கி போட்டு கீழே சாச்சு அதை நட்டுருது. அந்த நேரத்தில் அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த எல்லாருமே டீம் ராக்கெட் எல்லாமே அங்கே அந்த இடத்துல வந்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை இல்லை இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம், நீ சொல்கிறா, டேய் நீ சொல்கிறா, டேய் நீ சொல்கிறா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுங்களை சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து நாங்கள் என்ன தான் பண்ணாலும் பிடிக்க முடியல, ஒன்றா நீங்கள் ஒன்றா பிடிச்சிங்க ஆனால் இது கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி நாங்களே பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிடிக்கவே முடியாது இந்த போக்கிமானை, சரி வேறு போக்கிமான்ஸ் எல்லாம் இருக்குது வேறு விஷயங்களெல்லாம் இருக்குது அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பிவியர் வந்து அப்படி பார்க்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே எங்கே வராங்கன்னா போக்கிமான் ஸ்கூலுக்கு வராங்க. அந்த நேரத்தில் மியாத்து சொல்லுது எல்லாருமே, அதாவது போக்கிமான் ஸ்கூலில் வந்து ஆஷ்னு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன்கிட்ட பீக்கச்சு இருக்கு, அதுவும் இல்லாமல் அவன் போக்கி டெக்ஸிலே இல்லாத ஒரு மர்மமான போக்கிமான்ஸு, வித்தியாசமான எவால்வ் ஆன போக்கிமான்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஜிமு ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க, அதை பார்த்துட்டு டீம் ராக்கெட்டில் இருக்கிற நம்ம ஜேம்ஸு, ஜெஸ்ஸி, மியாத்தி எல்லாருமே ஐயோயோ ஒருத்தங்கிட்டே இருக்கும்போதே பறக்க விடுவாங்க, இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்குது தூக்கி அடிச்சிட விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். மியாத்தை இந்த டார்க் மியாத் வந்து என்ன ஓவராக சீன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கனால ப்ரொஃபஸர் குக்காய் வராரு. குக்காய் வந்து எல்லோரும் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் சரி நீ என்ன பண்ண போகிற, நீ மூவை ப்ராக்டிஸ் பண்ண சோப் கிளாஸ், நீ மூவை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களுடைய மூவை வந்து சொல்லித்தராங்க. எல்லாருமே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அது கரெக்டாக பண்ணால் தானே கரெக்டாக வேலைக்கு ஆகும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ் வந்து என்ன பண்ணுறோன்னா நான் உங்களுக்கு ட்ரெய்லர் காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம போக்கிமான் பீகச்சு இருக்கிற பார்த்திங்களா, பீகச்சு வச்சு புது வகையான ஒரு ஜிமு வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு இது சுற்றிக்கிட்டே இதை பண்ணுறாங்க. அது வந்து கரெக்டாக டீம் ராக்கெட் மேலே பார்த்து கீழே வந்து விழுந்துறாங்க. சரி அதுதான் பெயிலியர் ஆயிடுச்சு, இதாவது பெயிலியர் ஆகாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் என்ன பண்ணுறான்னா பழத்தெல்லாம் அங்கே அங்கங்கே வைக்கிறோம், வச்சுட்டே இருக்கும்போது இதை வந்து சாப்பிடுங்க ஏதாவது ஒரு போக்கிமான், அந்த போக்கிமானை பிடிச்சிக்கலாம், இந்த போக்கிமான் ரொம்ப பெருசரும் நல்ல ஐடியா பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்த இடத்துல நம்ம மாலோ லூனா இருக்காங்களா அதனுடைய போக்கிமான் அவங்களுடைய அந்த ப்ரெஸ்ஸு ஒரு ஃப்ரெண்டு போக்கிமான் வச்சுருந்தா அந்த போக்கிமான் வந்துடுது, இதுவா இது அவ்வளோ சக்திசாலி பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் என்ன பண்ணுறான், நம்ம மிருளினியை வந்து வெளியே விட்டுட்டு ஜிமோவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிமோ யூஸ் பண்ணி அதை எப்படியாவது பிடிச்சிடலாம் இல்லைங்களா, அதனால் வந்து எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு ஜிமோவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக, அதாவது ஜேம்ஸு, ஜெஸ்ஸி, மியாத்து மூணு பேரும்
வந்து ஒன்னா நின்று ஜிமு வந்து யூஸ் பண்ணாங்க. பயங்கரமாக இதை பார்த்தவொடனே ஐயோ பெரிய ஆளுங்க போலயே டம்மி ரீசன் ஆச்சுட்டா அப்படின்றதால் ஸ்டப்புல் வந்து அங்கே குறுக்க நின்றுட்டு நம்ம பிவியர் என்ன பண்ணுது அழகாக நம்ம மெருளினி எல்லாருமே பிடிச்சி அழகாக அந்த ஜிமுவை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுது. டிஸ்குவாலிஃபைன்றத விட அது அழகாக ஒர்க் ஆகாம பண்ணி விட்ருது. ஒர்க் ஆகாம பண்ணி விடுறோடனே எல்லாருமே தூக்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறமா இங்கே புதுசாக வந்தாங்கள நம்ம டார்க் மியாத்து அதே போல் அந்த பிஏ அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தேன் இந்த பக்கம் பழம்லாம் வச்சுட்டு சாப்பிட மாட்டிங்களா இந்தாங்க இப்போ இந்த குடிநி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையுமே வந்து இதை ஒன்று ஆரம்பிக்குது. ஏன்னா ரெண்டு பேருக்கு வந்து ஊட்டி விடுது. அதுக்கப்புறம் இது வந்து டீம் ரெக்கெட் சொல்கிறாங்க இதுதான் அதனுடைய வெல்கம் பார்ட்டி வெல்கம் ஹவுஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிவியரும் வந்து வெளியே போயிருச்சு. அதாவது அழகாக நிலாவை பார்த்துட்டு தண்ணியில் வந்து தண்டிருக்கு. அந்த நேரத்தில் ரெண்டு பேர் நம்ம வந்த வேலையை ஆரம்பிக்கலாமா நம்ம பிவியரை தான் பிடிக்க முடியல ஆனால் ஸ்டஃப்பில் தூக்கிட்டு போயிடலாம் அது வளர்ந்து எவால்வ் ஆச்சு நம்ம பிவியரை தானே இருக்கும் பயங்கரமான சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் மியாத்துக்கு அப்படியே இது ஒன்று இருக்கும்போது முடிச்சு பார்த்தா நம்ம ஸ்டஃப்பில் காணும் ஐயோயோ தூக்கிட்டு போயிட்டாங்கடா அடே அவனா தூக்கிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐயோயோ பிவியர் பார்த்துச்சுன்னா நம்மளை விடாதே ஒரே அடியில் சாவ பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க. அவங்க தான் அந்த அந்த கள்ளி தான் தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜேம்ஸ் ஒரே ஒரு இது சரி அவளிலே போயிட்டு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஜெசி அப்படியே நல விசாரிக்கிற மாதிரி அப்படியே வரா வந்துட்டு இவங்க நடந்து பந்தனுங்க பொறுமையாக வந்துட்டுருக்கான். அந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கேட்க நான் ஒன்றும் அங்கெல்லாம் போகல நான் வீட்டுக்கு போகிறேன் ஒரு ஹெட் குவார்ட்ஸ்லேருந்து ஒரு தகவலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சரி போகிறது போகிற கொஞ்சம் நல்லா பத்திரமா போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் ஜெஸி எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் ஜேம்ஸ் வந்து ஜெஸியோ ஜெஸி மட்டும் இருக்கா ஜேம்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க வந்து ஒளிஞ்சிட்டு பேசிட்டே இருக்கும்போது மாற்றி வச்சிடறாங்க. அதாவது யாரை மாற்றி வச்சாங்க என்னன்னு எதுன்னு தெரில ஆனால் மாற்றி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நம்ம மியாத்து ஸ்டப்புல் வேஷம் போட்டு சுடிச்சு வச்சுக்கலாம். ஏய் எங்கடா உண்மையான ஸ்டஃபுலு அப்படின்னு கேட்டுருக்க நேரத்தில் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியாத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டார்க் மியாத்து. அந்த நேரத்தில் நம்ம பிவியர் என்ன பண்ணுதுன்னா பயங்கரமாக நம்ம பிவியர் வந்து காப்பாற்றுறதுக்காக மேலே ஒரே ஜம்பு தான் ஜம்ப் பண்ணி அந்த ஷிப்பில் இருக்கிறத உடச்சி கிழிச்சு நம்ம மியாத்தையும் காப்பாற்றிடுது. அதுக்கப்புறம் திரும்பவும் காலையில் வளர்க்கும் போல இதுன்றாங்க. அந்த இந்துவை வந்து அப்படியே போகிறது அதை அடித்து போடுறது அவங்க அப்படியே போகிறத எல்லாத்தையுமே காட்டுறாங்க. சரி எப்போ அப்படியே இதனால் ஏதாவது தப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து இதை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சரி மீ அதை சரி நல்லா தூங்கலாம் இன்றைக்காவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிவியர் வந்து எல்லாம் சாப்பாடுது. அந்த நேரத்தில் திரும்பவும் அந்த ஹெட் குவார்ட்ஸ்லேருந்து ஒரு தகவல் அதை பார்த்து பிவியர் ஒரே ஓட்டை அவ்வளோதான் காலி எபிசோடு காலி.